குறிவாக்க ஒரு வயலுங்கண்ணா. காத்து கருப்பு அடிக்காம ஒத்த பணமரம் இடி விழுந்து, இன்னைக்கு இடி விழுந்த மரத்துல பச்சை உல பறக்குது, பச்சை இலைய பறக்க விட்ட என் கலங்கடி படுக்கையில இருக்க என் தொட்டுச்சி அம்மா வா வா வா. இவ என்னடா ஜீக்கு வந்த கோழி, இவன் மனுஷனா இல்ல தைலா குஞ்சா, இவன் மனுஷனா இல்ல டெட் பாடியா. அவங்க ஊம்பு ஊண்டே பாப்பா பாப்பா, என்னடா அது எக்ஸ்ரே எடுத்து 70 ரூபா பேலன்ஸ் வச்சது மாதிரி இருக்கு. உட்காருப்பா, மண்டி ஓடுப்பா, உட்காரு. நான் கூட இப்பயே மண்டி ஓட சொல்றீங்களே. உட்காரு, ரொம்ப பேசாத, உட்காரா. எப்ப எப்ப இன்னைக்கு வெள்ளி முளைச்சிருச்சு, அப்ப இன்னைக்கு அதட்டா உனக்கு புழுக்க வந்துருக்குமே. உட்காரு ப்ரோ, அவன் பயந்த உலாரு, அதுக்கு தானே வந்திருக்கேன். இன்னைக்கு மருதம் குடி அழகு மையன் செம்மையார வாங்க போறேன். அந்த பிள்ளையோட ஆடும் போது நீ அந்த லண்டன் பெருச்சாலியும் என்னைய பேப்பாரு வருதுனியடோ, அதுக்கு பழி வாங்கும் காலம் இதுல தப்ப முடியாது. நான் இரும்பு புடியா புடிச்சண்டா நொண்டி சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். உடுத்து கையில வச்சிருக்கிறீங்க, மர உடுக்கு வச்சிருக்கீங்க, மர உடுக்கு வச்சிருக்கிறீங்க, என்ன நெளிறீங்க கூடாது. ஆதி 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 ஒரு வட்டம் சொல்லு, சூடத்தை பொருதிக்கிறேன். காரியா வட்டி மன்று செம்மண் கிராவல், அது இப்ப அடிச்சு விட மாட்டேன்றாங்க கோடாங்கி. ஏய் சாமிய வர்ணிக்கிற குறும்பி தெரிக்க அரைஞ்சு விடுவேன். என்னடா செம்மண் கிராவல் இருந்துகிட்டு இப்படியா வரீன்னு பாக்க, கொடுக்க காப்பிங்க. தீய வச்சு பொருத்தி விட, அன்னைக்கு பொருத்தி சூடத்தை பொருத்தி மேல ஓட்ட. வண்டியில வரும்போது பின்னாடி காளிமணி ஐயா, இவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. உட்கார்றா ஆதி ஒரு காலம்
மருதம் குடியில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில மருதம் குடியில குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு கும்பிட ஜாமி இல்ல பிறப்பனெல்லாம் பிறங்கொடியா பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிட கும்பிட்ட மருதம் குடியில பகையாத்தாண்டா போறேன் அந்த மருதுடைய ஐயனார கும்பிட்டு இன்னைக்கு மருதம் குடியில மருதுடைய ஐயனாரு கிளப்புதுடா செங்குதிரை சாமி வந்துருச்சுல அதே உன் ஜாமி அழைச்சா நான் கண்டிப்பா வரும் டே நோத்தா டேய் எந்த ஊருடா சாமி இப்படி வந்துச்சு நட்டுவா காளி மாதிரி டேய் ஏ என்ன நோத்தாவோட சாமி சாமி அங்கனுக்குள்ளே ஆடு அங்கெங்க என்னமோ ஒரு நாலு காலில் நாக்காளியில் ஒரு கால் முடிஞ்சது மாதிரி ஆடி ஆடி வரேன் சரி 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 இதுக்கு தானே போன மேடையில் குருமையை சேர்த்து அரைஞ்சேன் அப்படி நங்க நங்கன்னு உட்காந்து கடைசியில இத காலி பண்ண தெரிஞ்சாங்கன்னு வந்து மடியில இருப்பாரு வந்தது யாருப்பா ஆசாரம் தவறாத உன் பிள்ளைய நாடகம் பார்க்க வந்தது தப்புத்தேன் நம்ம நாடகத்தை பார்க்க வந்தா நம்ம கிறுக்காய்க்கணும்னு தெரியலப்பா 19 வருஷமா நம்ம என்ன பேசணும்னு எவனுக்கு முடியக்கூடாது இது பர்ஃபார்மன்ஸ் வந்தது யாருன்னு சொல்லி காலத்தை கட்டி அரைஞ்சிருவேன் வந்தது யாருப்பா பத்தி எறியுது பிஞ்சக்காடு மழை பெஞ்சிருச்சு இப்ப எரியாது என்னடா சாம்பல்ல உரசின கெளுத்தி மாதிரி சாம்பல்ல உரசின கெளுத்தியா ஏதா உனக்கெல்லாம் சிரி போயிருது உன் பிள்ளைய போட்டு அடிச்சா உனக்கு சிரி போயிருமாக்கும் சேர்ல உட்காந்துட்டு சிரிக்கிறாத்தா சொல்றிய ஒரு வார்த்தை ஏன் கோடாங்க இப்படிலாம் அடிக்காதப்பாண்டு பொருள தண்ணி இல்ல ஆமா பொருளையும் தண்ணி இல்ல வீடு கட்ட முடியாம இடத்துல முனி ஓட்டாய் அண்ணே முனி குறுக்க வாயிறான் வீடு கட்ட முடியாம முடியல அந்த வீட்டு மனைய தட்டி கிடப்புது கல்லடிச்சா பாம்பா மாறும் நீ மண்ணடிச்சா அது காத்துல பறக்கும் சரிதானப்பா அதுக்காக இப்ப தண்ணியில நினைச்சுட்டேன் எம்சாண்ட் கொடுக்குறாங்க தம்பி உன் குறை தீரணும்னா சொல்லு இன்னும் பத்தலடா வர குறியே சொல்ல வேணா நான் போயிட்டு வரேன் நல்ல உன்னிப்பா கேளு எப்ப வீடு கட்டுற சாமிய நல்லா அழைச்சு சொல்றேன் செம்புடுக்கு
உண்டு 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 அடிப்பேன். கூப்பிட்ட வரமாட்டா சாமி அழகி வீடு கட்டணும். நான் கூப்பிட்ட தங்காய் நான் செத்த நேரம் நீ குளம் போட்டான் இல்லாய் மருதங்குடி மண்ணுல என் தங்க மகன் வீடு கட்டடா. வீடு கட்ட நேரம் இருக்கா இல்லையா? வீடு கட்ட முடியுமா முடியாதா என்று சொல்லி குறி வச்சிருக்க. வீடு கட்ட யோகம் இருக்கடா வையாசி மாதம் 23ஆம் தேதி. அப்பா வையாசி மாதம் 23ஆம் தேதி நீ வீடு கட்ட யோகா வந்துருச்சுடோ. கார வீடு கட்டினா இந்த ஊரும் பள்ளில இருக்க முடியாது. பள்ளில போய் எப்படி இருக்க முடியும்? வீடு கட்டினா வீட்டுல தான் இருக்க முடியும். பள்ளில போய் எப்படி இருக்க முடியும்? பள்ளில எப்படி இருக்க முடியும்? வீடு கட்டுறது முடியுமா முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். வீடு கட்ட முத என்ன செய்யணும்? 6 2 குழி. 6 2 குழியா? யார புதைக்க? வானம் தோண்டணும்டா. வானம் தோண்டணும்னா 6 2ல எப்படி? M2 2 லோடு. சரி சரி. செங்கல்கல்லு 10,000. 3/4 யூனிட். 3/4 இன்ச் தள்ளி பெரிய இன்ஜினியர் வளர்த்துருக்கேன் பாருங்க. தம்பி வீடு கட்ட சொல்ல வேணாமா? ஐயோ சொல்லணும் சாமி. மண் குடம் ஒண்ணு. மண் குடமா? மம்முட்டியா? மண் குடம்னா மம்முட்டி தான். கொல்லி உடைக்கவா? ஐயர் யாகம் நடத்தும் போது எல்லாம் வேணும். நூல் கன்று 2 பண்டல். ஆமா, நீர்மால் எடுக்க போறவங்களுக்கு போடணும்ல. டேய், நான் வீடு கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. நீங்க சொல்றதே சரி இல்லையா சாமி. இனி வானம் தோண்ட இனி நல்லா குனி. இதுக்கு தானே விபத்தில் அடி வாங்கின தம்பி. அந்த சிட்டுக்குருவி ஜூ தெரிஞ்சு போவேன். பேசாம உட்கார. எங்கே வந்து குனிற? கார வீடு கட்டினா லோனு வாங்கினா கட்ட முடியல. உன் உடம்புக்கு உழைச்சு வட்டிய கட்ட முடியாது. உழைக்கவே முடியல. 5 வருஷம் இழுத்தடிச்சு திருப்பி லோன்காரனை வீட்ட எழுதி வாங்கிருவேன். உண்மை. கூரை வீடு கட்டினா நீ சந்து படுக்கும் காலம் பிடிக்காதவன் தண்ணிய போட்டு தீய வச்சிருவேன். வச்சிருவேன். மண்ணு வீடு கட்டினா மழை பெஞ்சு கரைஞ்சு போயிடும். அதனால நான் பெத்த மையனே சிவகங்க பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்கடா. தினசரி இரவு நேரத்துல கொசு பத்தி செலவுதான். இப்படி ஒரு கூட இங்கே தமிழ்நாட்டிலயும் பார்க்க முடியாது, உலகத்திலேயே பார்க்க முடியாது. உடம்பு வீக்னஸ். அது உங்களுக்கு தெரியும்ல. என் உடம்பு வீக்னஸ் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாடி டெட் பாடி. ஸ்கேன் எடுத்தாலும் படத்துல உன் எலும்பு விழுகல. வேன் எடுத்தாலும் வாடகை குடிக்க முடியல. காய்ச்ச தலைவலின்னு ஊசி ஓட்டா ஊசி இறங்கலடா உடம்புல. அதனால ஊசி மருந்த தலகால உடைச்சு குடிச்சிரு. ஊசி மருந்த அப்படியே உடைச்சு குடிச்சிருவா? எலும்பு தட்டும் ஊசி முறியும். உனக்கு இன்னும் 25 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாதுடா. ஒல்லி சீமா கருவ மண்டி ஓட்டுக்க. மண்டி ஓட்டு? ஏன் நீ சிரிக்கிறியா? இல்ல வாங்கொலி இறந்த மாதிரி என்ன? அண்ணே இங்க வானே, உனக்கு லேசா முனி ஓட்ட இருக்கீங்க.
வா இங்க வா. அன்னமினி பின்தொடர்ந்து ரெண்டு பெண்மணியா புடிச்ச ஆட்டுறாடா. அந்த பெண்மணிக்கு பேய் புடிச்சிருக்கு. பெரிய பெண்மையம் பொண்டாக்கி அழைச்சு வர சொல்லு அந்த பெண்மணியே. விரட்டு ரெண்டா களி எரி கோடாங்கி. தம்பி குண்டுமலை, தம்பி குண்டுமலை. வட்ட வட்ட பாறையில பரகரசி தீட்டையில சொந்தம் நல்லா இருக்கிறாயா? எப்படி நல்லா இருப்பேன் நீங்க பண்ண வேலைக்கு? தூங்கும் போது நேத்து அரண்டையா? இல்லடா, இந்த நேரம் உருண்டு இந்த நேரத்தில் விழுகப்படாது. கம்பால நிக்கா தம்பி. நல்ல சாமியார் அவரு. என்ன சாமி என்னடா குறிவாக்குற? வாடா வாடா, மூணு மணிக்கு தானே அம்மா குட்டி போய் உட்காருப்பா. டேய் உட்கார். அதா சென்ட்ரா மண்டி போடு. என்ன சென்ட்ரா? ஏய் சென்ட்ரா மண்டி போட சொல்றீங்களா? இப்படி மண்டி ஓடு. காலை எது பண்ணி வைக்கப்பா? காலை எப்படி வைக்க சொல்ல? அப்பாடா எவ்வளவு அம்முசமா உட்கார வைக்கிறான் பாரு பொம்பளே. தம்பி இங்க வாங்க, பெட்டில் இருந்தா குட்டி வந்திருக்க. லூசு முண்டை கம்முன்றா, குத்த வைங்க. அப்படி நான் தண்ணி எடுக்கும் போகும் காலம். அம்மா தண்ணி எடுக்கும் போகும் காலம். பின்தொடர்ந்தாயினி மாண்ட ஒரு அவனுக்கு முடிவு ஓட்டிருக்கடா. எங்கிட்ட திருவிடா நாடகத்தில் உள்ள போறாய் உட்கால ஓலிய. என்னடா நீங்க கொடுத்துக்கிற காதுக்கு அடி வாங்கி கொண்டு வாங்க போல. தனக்கே தனக்க தன்னைக்கே சொல்லிக்கணும். என்னடா தன்னைக்கு போனது ரெண்டு மங்கடா. தண்ணிக்கு ரெண்டு மங்கடாடா போ. யாரா போ? சாமி சொல்றது தெரியுதா? ரெண்டு பேரும் போனாங்கல்ல. இன்னொருத்தி எங்க இருந்து வந்தா? ஓ அத கேக்குறீங்களா? சரி நீ கூட்டி பாரு. என்ன தம்பி உனக்கு என்ன வேணும்? என் பொண்டாட்டி சொல்லி நான் புரிஞ்சேன். ஒரு ரூபாய் சுண்டி விடுங்கடா. தலை வந்தா உனக்கு, பூ வந்தா அவனுக்கு. ரெண்டு விழுதலாம் நீ கைப்பற்றலாம்னு. வடக்க வடக்க வடக்கதான் ஓடுவாலாம் இருக்க. அப்புறம் வடக்க வடக்கன்னு தெக்க மேற்க. டே கிழக்க சொல்லல. நான் தாண்டா கூடாங்க. ஆமா இந்த வண்டியை ரிவர்ஸ்ல இருந்து லெப்ட்ல இருந்து அவன் எடுக்கிறேன், நீ எடுக்க முடியே.
தம்பி ஒரு போர்டு போட்டு உட்கார. இப்ப திரும்பி திரும்பி உங்க சாமியை பார்த்து உட்கார். இருபத்தி முண்ட தம்பி நம்ம இடத்து மாமா ஆகிட்ட அவன் டோக்கன்ல அடே நீ ஏண்டா அந்த சித்திர வருத்திய தம்பி பேய் வரட்ட போறேன் மண்டி ஓட சொல்லு. அம்மா மண்டி ஓடுற மண்டி ஓட சொல்லு. அவரு அட பேய் வரட்ட போறீ இல்ல அதா நீ தௌசல கொஞ்சம் மேகம் கருத்து தெரிஞ்சு அதெல்லாம் கருத்து எல்லாம் நின்றுச்சு. நூச்சு முண்ட தக்க தக்கல அந்த மியூசிக்கு திக்கு திக்குடா. மேகம் கருக்கம் போது இடி விழுகுது. மேகம் கருக்கிற லூசு முண்டை இடி விழுகா மயிலா விழுகு. பணத்தில ஈச அப்புறம் பணத்துல ஈசம் முளைக்காம என்ன முளைக்க பேச விடுறா. சாமி கூப்பிடுறா கூப்பிடு. தண்ணிக்கு போனது பிளாஸ்டிக் எப்படியாவது மூணு மணி ஆக்கிருங்க. மூணு மணிக்கு இவங்க அம்மன குண்டி பாலம் பாக்கத்துல இத பிடிக்கிறானா. 1000 ரூபா 1000 ரூபா நான் தர்றேன். 1000 ரூபா நான் தர்றேன். இல்ல இல்ல நான் நாடாத்து முடிக்க போறேன் முடிக்க போறேன். மூணு மணி ஜோலி பாக்கத்துறாங்க. நான் விட மாட்டேன். நான் வெறும் வளர்ந்த மாதிரி தண்ணிக்கு போனது ஒத்தையடிப்பாத. தண்ணிக்கு போனா ஒத்தையடிப்பாதாண்டா போன ஊர் நீ தண்ணி எடுக்க குத்த சொல்லாண்டா குத்துரா என்னோட வேல வந்து வந்து யாரும் கேக்குற என்னடா சொல்லுப்பா யாருன்னு. என்னாச்சு அன்னமுனி வேலை வருது வெளியே வருது வெளியே வருது கோற்றா சரி சாமி வரட்ட கேப்பாங்க. மயிர புழுனா சரக்கு எந்த சரக்கடா சாமி ஓல்கா ஓல்கா நீங்க சாப்பிடுவீங்க.
நீ என்கிட்ட போ, மூஞ்சிய பார்த்தா எரிச்ச மூஞ்சி ரத்தம் வருது. ரெண்டு செஞ்சாவ, மூணு கோட்ரு, மூணு கோட்ரு எலும்புச்சம் போல 51. என்னடா ஊரு அவ்வளவு கேக்குறானோடா? 51 அதுவே 4 கிலோ வருமாடா. ஊதுபத்தி 2 பாக்கெட், 2 பாக்கெட் இங்க வாரு, 2 பாக்கெட்ல கை வச்சு வாய் வச்சுக்கிறீங்க. விபூதியும் பாக்கெட் 2 கிலோ, 2 கிலோ விபூதி. ஏதோ கோயிலுக்கு சோம்பு 2 ரூபா. டேய் சோம்பு ஏண்டா? நான் சொல்ல மாட்டே, வாங்கடா. சரி கோயில் சோம்பு குறையா? சோம்பு அதுக்குதாமே கும்ப. சூடா சூடமா? சரி போய் சாம்பூராணி 1 கிலோ. 1 கிலோ சாம்பூராணி. கறி முட்டை 2, கறி முட்டை 2. கறி தொண்டில கடை வைக்க பாக்குறடா? கறி முட்டை கேக்குறேன். 2 கிலோ வாங்கி அடிச்சாரே, அடிச்சாரா? அடிச்சாரா? அப்படி சைனா பொம்பளை காத்திருக்க போறானடா. நடந்து போனது மதியம் 1 மணி. 1 மணி தான் நடந்து போனாலா? இனி தொடர்ந்த தம்பி காலிசு, இந்த பேய வரட்டுறதுக்கு ஒத்தால முடியாதுப்பா. நம்ம 5 கூடையும் சேர்ந்து வரட்டும். வண்டி ஓடு. ஆ அங்கேயே ஜானுங்க, எங்கிட்ட மைக்கில் திருப்பா. தண்ணிக்குத்தான் போகங்காலம் யாவுள்ள போகங்காலம் யாப்பின் தொடர்ந்த அண்ணா மூனி நெயலறையில் அடிமூனறையா புத்தாங்கர குளிச்சகரடலை குளிச்சகர. ஏண்டா நான் பேய் வச்சிக்கிட்டு இருக்கேன், இவன் அங்கிட்டு பேயவே வச்சிக்கிட்டு இருக்கானே. டேய் நான் யாரு? உட்காருப்பா, என்ன பிடிச்சதுன்னு கேட்கணும்டா. டேய் நான் கோடாங்கடா. மணி 3 ஆகட்டும். இவனுக்கு இவன் பகுமானம். உன்னை யாரு யாருத்தா உன்னை பிடிச்சிருக்கா? 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 என்ன வேணும் உனக்கு? எது வேணும்? என்ன வேணும் உனக்கு? எது வேணும்? ஏலே நிறமாசமா இருக்கு, எச்சப்பு மாடு ஆடுனா எப்படி வயிறுதா? அஞ்சு வாடுறா, அஞ்சு வாடுறா. ஏ இலை 8 ரூபாய போட்டா கண்டுபிடிக்க முடியாத வலைய. ஏத்தா சாமி உன்னை யாரா? டேய் நான் கேக்குறது குணங்குறா. என்ன குணக்கு கேத்தா? உனக்கு என்னத்தா வேணும்? எனக்கு 4 ஆம்பளையால் வேணும் சார். சாமி எதை பிடிக்கிறான்னு பாருங்க, நல்லா பாத்துக்கங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு வர்ற வெள்ளிக்கிழமை வாங்கடா. அவன் படம் பார்க்காம போக மாட்டேன், இவன் டிக்கெட் கழிச்சு கொடுக்காம இருக்க மாட்டேன். நான் என்னடா செய்ய? யாரு யாரு உன்ன புடிச்சிருக்கா? ஆத்தா புடிச்சிருக்கா? எனக்கு என்ன மாதிரி தங்க போய கட்டி பூரி
கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணா கண்டமணி கட்டி பூடிடா. சரக்கு ஓட்டுற மாதிரி திறந்து காட்டு. உனக்கு சரக்கு ஆம்பல முத ஆம்பல வேணும்னு கேட்டால சரக்கு அடுத்து என்ன வேணும்? சரக்கு அஞ்சு பாட்டில் வேணும் சாமி. கொடுத்துடணும்பா, இல்லைன்னா நைட்டு ஒன்று சைல்டிஸ் நினச்சி தொடைய கிடையாது கிடச்சிடுவா. உட்காரு உட்கார். ஏ உனக்கு ரெண்டாவது கொண்டாட்டியா? இது இது அது இது இத ஒரு வேளை நம்ம பாக்க எப்ப அவளை உள்ள கொண்டு விடு. இவ்வளவு மண்டி ஓட சொல்லு. மாட்டு ஓனர் அவன், நீ ஒல்லி தண்ணி கலக்கிறவன் தான். அவன் தண்ணி ஆட்டிக்கணும். உட்காரு, மூடிட்டு உட்காரு. வாய கொண்டு எங்கிட்ட வைக்கணும். அதுக்கு ஏன் வாணி இப்படி வடியுது? நீ போட்ட குட்டியா இல்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அருவாய் எடுத்து வெட்டணுமா சாமி? குருவட்ட சொல்ற மட்டும் கேள்வி சொல்லுங்க சாமி. அருவாய் எடுத்து விறகு வெட்டும் போது அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் சென்சார் கேமராவா? அவன் லைன் பண்ணிட்டே ஓடி போயிருக்கு. வெட்டம் போது விறகு வெட்ட சொன்னியே, அவன் இது காலையில அவன் மாந்தோப்பு சிவகாமர்கிட்டதான் போய் இது பண்ண என்ன?
மடியே மடியின் ஒளியே ஆண்டியடியே சொல்லடி ஹரிதரணி பிறகு வெட்டம் போது அங்க சுடுகாட்டுல மாண்டவன் புடிச்சிட்டானே நான் கூட அங்கே நீங்க தெரியல. ஆனா என்ன இந்த மாதிரி குறிவாக்க வந்துட்டு நீங்க எல்லா வேலையும் பார்த்துட்டீங்களா? இதே மாதிரி டாங்க்ஸ் போடுங்க, சூப்பரா இருக்கு. கட்டி பிடிக்க பிடிக்க அப்புறம் என்ன செஞ்ச? அப்புறம் குண்டிய தொட்டு கும்பிட்டு வந்து வேற என்ன செஞ்ச? பிறகு வெட்டம் போது பஞ்சர் கடலை வளர்த்துருப்பாளோடா, எப்ப பார்த்தாலும் காத்தடிக்கிறதுல மெயின் நாள் எப்படி மண்டி ஓட சொல்ற? மண்டியை போடு, மண்டியை போடு, மண்டியை ஓட்டியா? பிறகு வெட்டம் போது மாண்டவன் துறந்துட்டான், படுத்தா உறக்கம் இல்லை. இந்த பிள்ளைக்கு பாவோட்டா தூக்கம். விறகு நல்ல வெட்டையில, ஏ விறகு நல்ல ஆத்தா வெட்டையில, ஏ வெட்டையில ஏ மாண்ட வந்தான் ஆத்தா பின்னோட பேய் குடிக்கல. ஆடன் பால்ல ஆடுறவடா, எங்க குத்தாட்டம் போடுற? எப்பா இங்க வா. ரெண்டு பேத்தையும் வர வெள்ளிக்கிழமை விட்டுட்டு போயிடணுமா? வெள்ளிக்கிழமை விட்டுட்டு போறேன்னா மறைச்சு கட்டுறேன், அது வரைக்கும் விபதியை கட்டித்தாரேன். சனி நான் அதோட முடிச்சுக்கிறோம்.